அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். எச்சரிக்கை: இந்த கட்டுரையில் பாலியல் வன்முறை உட்பட பலவிதமான வன்முறைகள் பற்றிய விளக்கங்கள் உள்ளன. இது சில வாசகர்களுக்கு மன உளைச்சலை அளிக்கலாம். பங்கேற்பாளர்களில் ஒருவரான ரவியின் பெயர் அவரது அடையாளத்தை பாதுகாக்க மாற்றப்பட்டுள்ளது. அவர்கள் என் உடைகளை கலற்றி என்னை நாற்காலியில் உட்கார வைத்து என் காலில் மின்சாரம் பாய்ச்சினார்கள். இது என் வாழ்க்கையின் முடிவு என்று நான் நினைத்தேன். ஐடி வேலையில் சேர்வதற்காக ரவி தாய்லாந்திற்கு சென்றார். ஆனால் பேங்காக்கில் ஒரு உயரமான அலுவலக கட்டிடத்தில் உட்காருவதற்கு பதிலாக இலங்கையைச் சேர்ந்த இந்த 24 வயது நபர் மியன்மாரில் ஒரு இருண்ட வளாகத்தில் மாட்டிக்கொண்டார். தாய்லாந்து எல்லை நகரமான மேஷோட் அருகே அவர் கடத்தப்பட்டு ஆற்றின் குறுக்கே அழைத்து செல்லப்பட்டார். ஆன்லைன் மோசடிகளை நடத்தும் சீன மொழி பேசும் கும்பலின் தலைமையிலான பல முகாம்களில் ஒன்றிற்குத்தான் விற்கப்பட்டதாக அவர் கூறுகிறார். ரவி போன்ற கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்களை நீண்ட மணி நேரங்களுக்கு இந்த மோசடிகளில் வேலை செய்யும்படி அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். போலியான ஆன்லைன் அடையாளங்களை பயன்படுத்தி பெண்களாக தங்களை காட்டிக்கொண்டு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தனியாக இருக்கும் ஆண்களை ஏமாற்றி சிக்க வைக்கிறார்கள். சிக்கிக்கொண்டவர்களிடம் விரைவான லாபம் கிடைக்கும் என்று உறுதியளிக்கப்படுகிறது. போலி வர்த்தக தளத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்ய அவர்கள் வற்புறுத்தப்படுகின்றனர். ரவியின் சைபர் அடிமை முகாம் மியாவாடியில் ஒரு காட்டில் இருந்தது. இந்த பகுதி மியான்மர் இராணுவ அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை. ஆசிய கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கணினி தொடர்பான வேலைகள் என்ற வாக்குறுதியுடன் இந்த சைபர் குற்ற முகாம்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்று இன்டர்போல் தெரிவிக்கிறது. கட்டளைகளை பின்பற்ற மறுப்பவர்கள் தாக்கப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் அல்லது பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படியாததால் நான் 16 நாட்கள் ஒரு செல்லில் பூட்டப்பட்டிருந்தேன். அவர்கள் எனக்கு தண்ணீரை மட்டுமே குடிக்க கொடுத்தார்கள். அதில் சிகரெட் துண்டுகள் மற்றும் சாம்பல் கலந்திருக்கும் என்று ரவி பிபிசியிடம் கூறினார். நான் செல்லிலிருந்து 5வது அல்லது 6வது நாளில் 2 பெண்கள் பக்கத்து அறைக்கு அழைத்து வரப்பட்டனர். என் கண்முன்னே 17 பேர் அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்தனர் என்று அவர் தெரிவித்தார். ஒரு பெண் பிலிப்பைன்ஸ் நாட்டவர், பாதிக்கப்பட்ட மற்றவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. மியான்மரில் 120,000 அதிகமானவர்களும், கம்போடியாவில் 100,000 பேருக்கும் சட்டவிரோத சூதாட்டம் முதல் கிரிப்டோ கரன்சி மோசடி வரையிலான ஆன்லைன் மோசடிகளில் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுவதாக 2023 ஆகஸ்டில் ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது. லாவோஸ், பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து மற்றும் ஓரளவிற்கு வியட்நாமும் ஆன்லைன் மோசடிகளின் மையமாக இருப்பதாக சென்ற ஆண்டின் இன்டர்போல் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த போக்கு பிராந்திய பிரச்சினையிலிருந்து உலகளாவிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக வளர்ந்துள்ளது. பல நாடுகள் மோசடியின் மையமாக அல்லது தற்காலிக தங்குமிடங்களாக உள்ளன என்று இன்டர்போல் செய்தி தொடர்பாளர் பிபிசியிடம் தெரிவித்தார். கம்போடியாவுக்கு கடத்தப்பட்ட தனது 250 குடிமக்களை இதுவரை மீட்டுள்ளதாக இந்த மாத தொடக்கத்தில் இந்திய அரசு அறிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் சீனா தனது 100,000 குடிமக்களை மியான்மரில் உள்ள மோசடி மையங்களில் இருந்து திரும்ப அழைத்து வந்துள்ளது. இந்த மையங்களை மூடுமாறு மியான்மரின் இராணுவ அரசு மற்றும் ஆயுத குழுக்களின் மீதான அழுத்தத்தை சீனா அதிகரித்து வருகிறது. மியான்மரில் 4 வெவ்வேறு இடங்களில் சிக்கிக் கொண்டுள்ள தனது 56 குடிமக்கள் பற்றி இலங்கை அதிகாரிகள் அறிந்துள்ளனர். அவர்களில் 8 பேர் சமீபத்தில் மியான்மர் அதிகாரிகளின் உதவியுடன் மீட்கப்பட்டதாக மியான்மருக்கான இலங்கை தூதர் ஜானக பண்டார பிபிசியிடம் தெரிவித்தார். புலம்பெயர தயாராக இருக்கும் பணியாளர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் முகாம்களை நடத்துபவர்கள் குறிவைப்பதாக வசதியாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தெற்காசியாவிலிருந்து 1,000,000 பொறியியலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி இடம்பெறுகின்றனர். பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் இலங்கையை விட்டு வெளியேற கனடி வல்லுநர் ரவி ஆசைப்பட்டார். உள்ளூர் ஆட்சேர்ப்பாளர் ஒருவர் பேங்காக்கில் டேட்டா என்ட்ரி வேலைகளை வழங்குவதை அவர் அறிந்தார். நிறுவனம் அவருக்கு அடிப்படை சம்பளமாக 3,70,000 இலங்கை ரூபாய், அதாவது $1,200 கொடுக்கும் என்று இந்த பணியை அமர்த்துபவர் உறுதியளித்தார். இந்த புதிய வேலைக்கு சென்றால் வீடு கட்ட முடியும் என்று புதுமண தம்பதியான ரவியும் அவரது மனைவியும் கனவு கண்டனர். எனவே உள்ளூர் ஏஜென்டிற்கு பணம் செலுத்த பல்வேறு இடங்களிலிருந்து அவர் கடன் வாங்கினார். 2023 ஆண்டின் தொடக்கத்தில் ரவி உட்பட ஒரு இலங்கையர் குழு முதலில் பேங்காக்கிற்கும் பின்னர் மேற்கு தாய்லாந்தில் உள்ள மேசோட் நகரத்துக்கும் அனுப்பப்பட்டனர்.
நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டோம். ஆனால் விரைவில் இரண்டு துப்பாக்கி ஏந்தியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டோம். அவர்கள் எங்களை ஒரு ஆற்றை கடக்க வைத்து மியான்மாருக்கு அழைத்து சென்றனர் என்று ரவி தெரிவித்தார். பின்னர் அவர்கள் சீன மொழி பேசும் ஹேங்ஸ்டார்களால் நடத்தப்படும் முகாமுக்கு மாற்றப்பட்டனர். புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று மிரட்டப்பட்டனர். நாங்கள் பயந்து போனோம். இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட சுமார் 40 இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் முகாமில் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். உயரமான சுவர்கள் மற்றும் முள்கம்பிகள் காரணமாக இந்த வளாகங்களிலிருந்து தப்பிப்பது கடினம் என்று ரவி தெரிவித்தார். மேலும் நுழைவாயில்களை துப்பாக்கி ஏந்தியவர்கள் எந்த நேரமும் காவல் காக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். தானும் மற்றவர்களும் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டியிருந்தது என்றும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் மட்டுமே விடுமுறை கிடைத்தது என்றும் ரவி தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் குறைந்தது 3 நபர்களை குறிவைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கீழ்ப்படியாதவர்கள் பணம் கொடுத்துவிட்டு வெளியேறும் வரை அடி மற்றும் சித்திரவதைகளை எதிர்கொண்டனர். அப்படி செய்த ஒருவர் மேற்கு இந்தியாவில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நீல் விஜய், 21 வயதான அவர். 2022 ஆகஸ்டில் 5 இந்திய ஆண்கள் மற்றும் 2 பிலிப்பைன்ஸ் பெண்களுடன் மியான்மாருக்கு கடத்தப்பட்டார். தனது தாயின் நண்பர் பாங்காக்கில் உள்ள ஒரு கால் சென்டரில் தனக்கு வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்ததாகவும் ஏஜென்ட் கட்டணமாக 150,000 இந்திய ரூபாய், அதாவது 1,800 டாலர்கள் வசூலித்ததாகவும் அவர் பிபிசியிடம் தெரிவித்தார். சீன மொழி பேசுபவர்களால் நடத்தப்படும் பல நிறுவனங்கள் இருந்தன. அவை அனைத்துமே மோசடி நிறுவனங்கள். நாங்கள் அதை அந்த நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டோம் என்று டீல் தெரிவித்தார். நாங்கள் அந்த இடத்தை அடைந்தபோது நான் நம்பிக்கையை இழந்தேன். என்னுடைய அம்மா அவர்களுக்கு பிணைத்தொகையை தந்திருக்கவில்லை என்றால் மற்றவர்களைப் போல நானும் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பேன் என்றார் அவர். இந்த மோசடி வேளையில் நீல் ஈடுபட மறுத்ததால் அவரை விடுவிக்க நீலின் குடும்பம் அந்த கும்பலுக்கு 600,000 இந்திய ரூபாய்களை கொடுத்தது. ஆனால் இலக்கை அடைய தவறியவர்களுக்கு மற்றும் பிணைத்தொகை கொடுக்க முடியாதவர்களுக்கு அளிக்கப்பட்ட கொடூரமான தண்டனைகளை அவர் தனது கண்களால் கண்டார். அவர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து தாய்லாந்து அதிகாரிகள் அவர் இந்தியா திரும்புவதற்கு உறவினார்கள். அங்கு அவரது குடும்பத்தினர் உள்ளூர் பணி அமர்த்தபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை அவரவர் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்க தாய்லாந்து அதிகாரிகள் மற்ற நாடுகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இருப்பினும் அண்டை நாடுகளில் செயல்படும் முகாம்களில் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்று தாய்லாந்து நீதித்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி பிபிசியிடம் தெரிவித்தார். உலகத்துடன் தொடர்பு கொள்வதில் நாங்கள் அதிக பணியாற்ற வேண்டும். மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக இந்த குற்ற கும்பல்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தாய்லாந்தின் சிறப்பு புலனாய்வு துறையின் துணை இயக்குனர் ஜெனரல் பியா ரக்சகுல் தெரிவித்தார். இந்தியா மற்றும் இலங்கை உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வருகை விசாவுடன் தாய்லாந்திற்கு நுழைய முடியும். எனவே மனித கடத்தல்காரர்கள் பெரும்பாலும் பிராந்தியத்துக்குள் ஒரு பயணமயமாக பேங்காக்கை பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் தெரிவிக்கிறார். குற்றவாளிகள் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுக்காக வேலை செய்ய மக்களை கடத்தி கொண்டு செல்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். பணக்காரர்களை, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் உள்ளவர்களை குறிவைக்க தான் கட்டாயப்படுத்தப்பட்டதாக ரவி குறிப்பிட்டார். திருடப்பட்ட தொலைபேசி எண்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தியிடல் தளங்களை பயன்படுத்தி காதல் உறவுகளை உருவாக்குவதன் மூலம் இந்த மோசடி நடப்பதாக அவர் தெரிவித்தார். அவர்கள் குறிவைக்கப்பட்டவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டனர். பொதுவாக முதல் செய்தி ஒரு எளிய ஹாய் என்பதாக இருக்கும். அது தவறாக அனுப்பப்பட்டதாக முதலில் நம்ப வைக்கப்படும். சிலர் இந்த செய்திகளை புறக்கணித்து விடுவார்கள். ஆனால் தனிமையில் இருப்பவர்கள் அல்லது செக்ஸ் தடுப்பவர்கள் பெரும்பாலும் இதில் சிக்கிக் கொள்வார்கள் என்று ரவி தெரிவிக்கிறார். இலக்கு வைக்கப்பட்டவர்கள் இதில் சிக்கியதும் அவர்களை மேலும் கவர்ந்திருக்க முகாமில் இருக்கும் இளம்பெண்களை கட்டாயப்படுத்தி எடுக்கப்பட்ட ஆபாச படங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒரு சில நாட்களுக்குள் நூற்றுக்கணக்கான செய்திகளை பரிமாற்றிக்கொண்ட பிறகு மோசடி செய்பவர்கள் இந்த நபர்களின் நம்பிக்கையை பெறுவார்கள். போலி ஆன்லைன் வர்த்தக தளத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்வதற்கு அவர்களை நம்ப வைப்பார்கள். போலி செயலிகள் தவறான முதலீடு மற்றும் லாப தகவல்களை காட்டும். யாராவது 100,000 டாலர்கள் அனுப்பி வைத்தால் அது அவர்களின் லாபம் என்று கூறி 50,000 டாலர்கள் திருப்பி அனுப்பி வைப்போம். இப்போது தங்களிடம் 150,000 டாலர்கள் இருக்கிறது என்ற எண்ணத்தை இது ஏற்படுத்துகிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் ஆரம்பத்தில் அளித்த தொகையின் பாதியை மட்டுமே திரும்ப பெறுகிறார்கள். இன்னொரு பாதி எங்களிடம் இருக்கும் என்று ரவி விளக்கினார். மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து தங்களால் இயன்ற அளவு பணத்தை எடுத்த பிறகு செய்தியிடல் கணக்குகள் மற்றும் சமூக ஊடக சுயவிவரங்கள் மறைத்துவிடும். இந்த செயல்பாட்டின் அளவை மதிப்பிடுவது கடினம். ஆனால் அமெரிக்காவின் நம்பிக்கை அல்லது காதல் மோசடிகள் தொடர்பாக 17,000 மேற்பட்ட புகார்கள் இருப்பதாகவும் மொத்த இழப்பு 652 மில்லியன் டாலர்கள் என்றும் FBI தனது 2023 இணைய குற்ற அறிக்கையில் கண்டறிந்துள்ளது.
ஒரு மாத சிறைக்கு பிறகு ரவிதான் முதலில் பணிபுரிந்த கம்பெனி திவாலானதால் வேறொரு கும்பலுக்கு விற்கப்பட்டதாக தெரிவிக்கிறார். அவர் மியன்மாரில் சிக்கியிருந்த 6 மாதங்களில் 3 வெவ்வேறு கும்பல்களிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். தன்னால் இனி யாரையும் ஏமாற்ற முடியாது என்றும் தன்னை இலங்கை திரும்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் தனது புதிய கேங் மாஸ்டர்களிடம் கேட்டுக்கொண்டார். ஒருநாள் டீம் லீடருடன் ஏற்பட்ட மோதல் சண்டைக்கு வழிவகுத்தது. ரவி ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு 16 நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்டார். கடைசியாக சீன முதலாளி ரவியை சந்திக்க வந்து அவருக்கு மீண்டும் வேலை செய்ய கடைசி வாய்ப்பு கொடுத்தார். கணினி மென்பொருள் அவருக்கு இந்த நிபுணத்துவம் காரணமாக இந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. எனக்கு வேறு வழி இருக்கவில்லை, அதற்குள் எனது பாதி உடல் செயலிழந்து விட்டது என்று ரவி குறிப்பிட்டார். அடுத்த 4 மாதங்களுக்கு விபிஎன்கள், செயற்கை நுண்ணறிவுகள், செயலிகள் மற்றும் 3D வீடியோ கேமராக்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஃபேஸ்புக் கணக்குகளை ரவி நிர்வகித்தார். இதற்கிடையில் நோய்வாய்ப்பட்ட தனது தாயை சந்திக்க இலங்கை செல்ல அனுமதி கேட்டார் ரவி. 6 லட்சம் இலங்கை ரூபாய் மற்றும் ஆற்றை கடந்து தாய்லாந்திற்கு செல்ல கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் செலுத்தினால் அவரை விடுவிக்க கும்பல் தலைவர் ஒப்புக்கொண்டார். ரவியின் பெற்றோர் வீட்டை அடமானமாக வைத்து கடன் வாங்கி அவருக்கு அனுப்பி வைத்தனர். ரவி மீண்டும் மேசோட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டார். விசா இல்லாததற்கான விமான நிலையத்தில் அவருக்கு 20,000 தாய்பாத் $550 அபராதம் விதிக்கப்பட்ட போது ரவியின் பெற்றோர் மேலும் கடன் வாங்க வேண்டியிருந்தது. நான் இலங்கைக்கு வந்தபோது என்னிடம் 185,000 ரூபாய் கடன் இருந்தது என்று அவர் தெரிவித்தார். அவர் இப்போது வீடு திரும்பிவிட்டார். ஆனாலும் தனது புது மனைவியை பார்க்க ரவிக்கு நேரவில்லை. இந்த கடனை அடைக்க இரவு பகலாக கேரஜில் உழைக்கிறேன், எங்கள் இருவருடைய திருமண மோதிரங்களையும் அடமானம் வைத்துள்ளோம் என்று மனக்கசப்புடன் அவர் தெரிவித்தார்.